அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஹமன் ஸ்டலி கேசி இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன் அது என்னன்னா பீ யாருக்கு தான் பீட்சா பிடிக்காமல் இருக்கும் வாங்க ரெசிபி உள்ளே இருக்க போகலாம் ஒரு வெசலில் ஒன்னே ஹால் கப்பு வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் யூஸ் பண்ணது என்னென்னா இந்த ஈஸ்ட்டு தான் நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாட்டர் வந்து லைட்டான சூடில் தான் இருக்கணும் அப்புறம் ஒரு லெட்டு போட்டுருங்க பார்த்திங்களா ஒரு ஒரு பபிள்ஸாக வர்றது பார்த்திங்களா ஆக்டிவேட்டாக ஆயிடுச்சுங்க ஈஸ்ட்டு பார்த்திங்களா இப்படி வந்தா நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அடுத்தோம் இப்போ டவு ப்ரிப்பேஷனை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் த்ரீ கப்ஸ் ஆஃப் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் பர்ஃபெக்டான ஃபர்மெண்டேஷன் இப்போ ஆக்டிவேட்டாக ஆகின வாட்டரை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க வேண்டி தான் எல்லாத்துலேயும் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா பெணஞ்சிக்கோங்க தான் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்புறம் டோவை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தால் மூடி வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா இப்போ டவ் நல்லா ரேஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு பஞ்சு கொடுங்க இப்படி இருந்தால் தான் நல் உங்கள் பீஸா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டவ்வை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஃபோர் டொமே டொமேட்டோஸ் எடுத்து ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க அப்படியே வந்து அப்படியே ஒரு சட்டியில் வச்சு வேக வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வெந்தோன்னே ஸ்கின்லாம் பீல் பண்ணிடலாம் பீல் பண்ண டொமேட்டோவை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கலையன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டோன்னே பல்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரியே இருக்கணும் சாஸு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ரெடி பண்ண சாஸை ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட் அண்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதோட பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஆயில் வாய் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது இட்டாலியன் டிஷ்ஷு இப்போ வாங்க பிஸாக்குள்ளே சிக்கன் டாப்பிங்ஸை பார்த்துடலாம் நான் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில்லி பவுடர் பெப்பர் சால் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நீங்கள் சிக்கனும் போடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வெஜிடபிள் பீஸா கூட செய்யலாம் அது உங்கள் பிரியும் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக வரணுன்னா கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சிக்கனை ஃப்ரை பண்ணியாச்சு உங்களுக்கு ஒரு ஒரு பைட்டுக்கும் அந்த சிக்கன் டேஸ்ட் வரும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம பீஸாக்கு எடுத்திருந்த டாப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்றான் ஜெலப்பினோ ஆயிலிவ்ஸ் சிக்கன் சாஸ் இதெல்லாம் எடுத்துருக்கோம் ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியே ஒரு பீட்சா பிளேட்டில் நல்லா ஆயிலு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டவில ஹாஃப் போர்ஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க நாங்கள் வந்து தின் க்ரஸ்ட் பீட்சா தான் செய்ய போகிறோம் த்ரீ கப்ஸ் ஃப்ளார்க்கு டூ லார்ஜ் பீஸாஸ் வருங்க நீங்கள் திக் ரஸ்ட் பீஸா கூட செய்யலாம் அது உங்கள் சாய்ஸு இந்த மாதிரியே ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க இப்போ பீட்சா சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்க அப்புறம் சீஸ் ஆட் பண்ணுங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள் ஆனியன்ஸ் ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்ஸ் எல்லாம் உங்களோட சாய்ஸு தான் நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சீஸியாக வேணும்னா நிறைய சீஸ் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியான சீஸை சூஸ் பண்ணிங்கன்னா பீஸாவும் செம்மையாக டேஸ்டியாக வரும் அவ்வளோ தான் நம்ம வந்து டாப்பிங்ஸை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அவ்வளவு வைக்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக வேணா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓவனை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ பீஸாவை ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பேக் பண்ணிடலாம் பீஸாவை பாருங்களேன் எவ்வளோ அருமையாக வந்துடுச்சுன்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சீஸெல்லாம் மெல்ட் ஆகி வந்துடுச்சு பார்த்திங்களா பார்க்கவே ஆசமா இருக்குங்க இதுக்கு மேலே என்னால் ஒன் மினிட் கூட வெயிட் பண்ண முடியாது நான் போய் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால் ஹோட்டலில் சாப்பிட்றதை விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதே பெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பீட்சா வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஜெசகலா ஹைரன்